வேஸ்ட் ஜி. ஏன் ப்ரோ என்ன ஜி? சுமார் தான். கதை நல்லா இல்லைங்களா? எதுவுமே நல்லா இல்லை. யூடியூப்ல இணைந்திருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் கிருஷ்ணாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அதர்வாவின் நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆன நம்மளுடைய குருதி ஆட்டம் திரைப்படத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்த்துருக்கோம். அந்த படத்துக்கான தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து கூடியில் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளுடைய மக்களுடைய பார்வையில் வந்து நம்மளுடைய குருதி ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் கேட்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் புதிதாக இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம வந்து பப்ளிக் ஒப்பீன் கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராதியாக்குதான் மற்றபடி படம் ஃபேமிலி பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. படத்தோட இசையமைப்பு எப்படி இருக்கு? சார் படம் நல்லா பண்ணியிருக்கலாங்க. படம் ஏ படம் நல்லாயிருக்கு. நான் படம் படம் பரவாயில்லைங்க. படுமோக்கங்க. என்னாச்சுண்ணா, என்ன காரணம்? ஃபைட்டிங் தான் அதிகமாக இருக்குது. ஓகேண்ணா, ஆக்ஷன் படம் தானே. படத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் கட்டணும் வச்சுருக்காங்க படத்தில். பரவாயில்ல, இந்த பார்க்க ஒரு டைம் பார்க்கலாம். ஓகேண்ணா, இது கதைக்கு எந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்து வந்தீங்க? இந்த எந்த மாதிரி இருக்குது? எந்த மாதிரி இருக்குன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. பட் ஆனால் எல்லா படம் எடுக்க மாதிரி எடுத்துருக்காங்க. ஃபைட்டிங் மூவி எடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கான ஸ்கோப் அந்த மாதிரி ஆகுதுண்ணா? ஹீரோயினுக்கு ஸ்கோப்பில் அவ்வளோ காமிக்கல. சரிண்ணா, ஓகே. கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. அதோட நடிப்பு எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு? அதோட ஃபஸ்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த கொஞ்சம் வேறுபட்டிருக்காரு. ஓகே. யுவன் சார் பிஜிஎம்ல எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு. யுவன் பாக்கெட் பட்டாக கிளப்பியிருக்காரு. ஓகே. இவங்க ராதிய நடிப்பு எம்ஆர் இது ராதாரவி நடிப்பு நல்லா இருக்கு. ராதாரவி நல்லா இருக்கு. ராதிய ஆக்டு டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஓகே. படம் என்ன வேஸ்ட் ஜி? ஏன் ப்ரோ என்ன ஜி? சுமார் தான். கதை நல்லா இல்லைங்களா? எதுவுமே நல்லா. படம் என்ன? படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் எப்படி கொண்டு வர போறாங்க பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. லைக் அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குது, ஆனால் கதைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே ப்ரோ. ராதி மேம் நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு? ராதி காலம் நடிச்சிருக்காங்களே. ஆ, அவங்க நல்லா நடிச்சாங்க. ஓகே. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. போனோம் யார் ஒருத்தங்க அதனால நடிக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் போன வாரம் படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நல்லா இருக்கு. நல்ல க்ரௌடுங்க படம். ரொம்ப ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே. இந்த படத்தில் முக்கியமான கதைக்கு யாருக்குன்னா ஸ்கோப் அதிகமாக இருக்கு? ஸ்கோப்புங்களா? ராதிகா அவங்களுக்கு நல்லா இருக்கு. ராதிகா படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குங்கண்ணா. இப்போ வந்து ஃபைட் சீனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி வந்து வில்லனுக்கான ஸ்கோப் எப்படின்னா இருக்குது? வில்லனுக்கு கொஞ்சம் கம்மி தாங்க. அதர்வா கம்பேர் பண்ணும்போது அதர்வா அது நல்லா இருக்குது. அதர்வோட அந்த ஃப்ரெண்டு ராதிகா மேமோட அவங்க சன்ன நடிச்சிருப்பார் இல்லைங்க, அவருக்கு கேரக்டர் சூப்பராக இருக்குங்க. அதனால இந்த ஒரு படத்துக்கு வந்து இசை எப்படின்னா இருக்கு? பாட்டு நல்லா இருக்குங்க. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஓவராலாக ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம்னு ஒரு 8 அப்படி கொடுக்கலாங்க. கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஹாய், ஹலோ மக்களை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய முருகந்தரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய குருதி ஆட்டம் திரைப்படத்தோட பப்ளிக் ஒப்பின் வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இந்த படத்துக்கான ஃபீட்பேக் வந்து நல்லபடியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து புதிதாக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மூலமா வந்து
நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து ஒரு உத்வேகமாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். லைட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.